விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. மெரினா கடற்கரையை தவிர்த்து மற்ற நீர்நிலைகளில் கரைக்கலாம். பொது இடங்களில் சிலைகள் வைக்கவும் ஊர்வலம் நடத்தவும் தடை நீடிக்கிறது. ஊர்வலம் நடத்தாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்து முன்னணி உத்தரவாதம் அளித்ததால் வழக்கு முடித்து வைப்பு. நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். இன்பம் பெருகி நலமும் வளமும் பெற்று மக்கள் மகிழ்வுடன் வாழ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தமிழகத்தில் தினமும் 68,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என முதலமைச்சர் பேச்சு. நாமக்கல்லில் சுமார் 243 கோடி ரூபாய் மதிப்புள்ள முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 132 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கொரோனா அறிகுறி தென்பட்டால் தாமதப்படுத்தாமல் உடனே மருத்துவமனையை நாடுங்கள். ஆபத்தை தவிர்க்க அதுதான் ஒரே வழி என அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சளி காய்ச்சல் அவதிப்பட்ட அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 352 ரூபாய் உயர்வு. சென்னையில் சவரன் 40,672 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெளிநாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை. தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மறைமுக எச்சரிக்கை. விக்கிரவாண்டியில் 2,87,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்கல் நாட்டினார். சென்னை அயனாவரத்தில் ரவுடி மார்க்கெட் சங்கர் என்கவுண்டர். காவலரை கத்தியால் தாக்கியதால் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழப்பு. என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி சங்கர் 9 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். சென்னை மாநகர காவல் ஆணையர் ரமேஷ்குமார் அகர்வால் தகவல். இ பாஸ் நடைமுறை தளர்த்தப்பட்டுள்ளதால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு படையெடுக்கும் வாகனங்கள். ஆத்தூர் சுங்கசாவடியில் போக்குவரத்து நெரிசல். பாடகர் எஸ்பிபி உடல்நலம் பெற வேண்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை. நாதஸ்வர கலைஞர்கள் பிரார்த்தனை. சென்னை அருகே 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலத்தில் உள்ள நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. ஊழியர்கள் 9 பேரை மீட்கும் பணி தீவிரம். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் கோமா நிலைக்கு சென்றதால் தீவிர சிகிச்சை. குடித்தட்டியில் விஷம் கலந்திருந்ததாக தகவல்.